ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னாக்கா நம்ம ப்ரெட்டுக்கு அதே போல் பன் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடக்கூடிய ரொம்பவும் பிடிச்சமான குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவும் பிடிச்சமான பாவ் பாஜி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி வெறும் நாலு காய்கறிகள் வச்சு அதே மாதிரி ரொம்பவும் ஈஸியான மூணு ஸ்டெப்பில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸ்ட்ரீட்டில் கிடைக்கக்கூடிய அதே பாவ் பாஜி மசாலா வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ரெண்டு உருளைக்கெழங்கு நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக எடுத்து தோல் சீவி அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கணும் பட்டாணி நூறுலருந்து நூற்றி ஐம்பது கிராம் அவசியம் சேர்க்கணும் கேரட் ஒன்றே ஒன்று நல்ல பெரிய கேரட்டாக ஒன்றே ஒன்று தோல்சி விட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் கலருக்காக பீட்ரூட் அரை பீட்ரூட் ஒன்று சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க அரை பீட்ரூட் சேர்த்தாலே போதுமானது கலர் ப்ளஸ் இனிப்பு அந்த ரெண்டு சுவையும் நமக்கு அதில் கிடைக்கும் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு காய்கறிகள் மசிக்கும் போது ஈஸியாக மசிக்கிற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு அதை நம்ம வேக வச்சுக்கணும் ஒரு சைடு காய்கறிகள் வெந்துட்டுருக்கு இப்போ மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் பெரிய வெங்காயம் ஒன்று பெரிய சைஸாக எடுத்துக்கணும் சின்ன சின்னதாக சப் பண்ணிக்கணும் தக்காளி ரெண்டு அது வந்து பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று போதும் சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி பச்சை குடுமிளகாய் ரெண்டு எடுத்துக்கணும் அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும் பூண்டு பல் பதினஞ்சு காஷ்மீரி மிளகாய் எட்டுலேருந்து பத்து சேர்த்துக்கணும் இது வந்து காஷ்மீரி மிளகாய்ங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மிளகாய் கிடையாது நம்ம ஊர் மிளகாய் நம்ம வந்து இவ்வளோ அரைச்சி சேர்த்தோம்னா ரொம்ப காரமாயிடும் இந்த மிளகாய் பார்க்கும் போதே தெரியுது பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம எப்படி இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறோமோ அதே போல் இது காஷ்மீரி மிளகாய் முழு மிளகாய் இந்த காஷ்மீரி மிளகாயும் அந்த பூண்டை ரெண்டையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் இந்த ரெசிபிக்கு முக்கியமான தேவை பார்த்திங்கன்னா இந்த காஷ்மீரி மிளகாய்ந்தான் நமக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைல் வேணும் அப்படின்னாக்கா நாம் இந்த மிளகாய் அவசியமாக வாங்கி சேர்த்துக்கணுங்க இப்போ இந்த மிளகாயும் பூண்டையும் ரெண்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து காய் வேக வச்சு ஒரு பேஸ்ட்டு தயாரித்து வச்சுருக்கோம் இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பாக என்ன செய்ய போகிறோன்னா ஒரு வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் இருபத்தைந்து கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கணும் பட்டர் வந்து எந்தளவுக்கு போடுறோமோ அதில் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க பட்டர் சேர்த்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும் இப்போ நமக்கு இதில் உப்பு ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே பட்டர் வந்து நமக்கு சால்ட்டாக தான் இருக்குது அதனால் வெங்காயத்தை ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு வதக்கிக்கணும் வதக்குனதுக்கப்புறம் குடமிளகாயை சேர்த்துக்கணும் கிரீன் கேப்சிகம் நம்ம இது வந்து செகுப்பு கலர் மஞ்சள் கலர்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் பச்சை கலர் சேர்த்தோன்னாக்கா இதுக்கு இன்னுமே நல்ல கலரிஷாக இருக்கும் ஏன்னா நம்ம ரெசிபி வந்து ரெட் கலரில் இருக்குது இது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு க்ரீன் கலர் சேர்க்கும் போது நல்லா ஒரு காம்பினேஷனான கலர்ஃபுல்லாக இருக்கும் குடமிளகாயை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு வதக்குனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்க்கணும் காஷ்மீரி மிளகாயும் பூண்டும் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு இதை மூணுலேருந்து அஞ்சு நிமிஷங்க ஃபஸ்ட்டு நல்லா இதை வதக்கிடணும் எண்ணெயில் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இதை லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும் அப்போ தான் நமக்கு இந்த மிளகாயில் இருக்கக்கூடிய வாசம் அதே போல் பூண்டில் இருக்கக்கூடிய பச்சை வாசமும் போகும் காஷ்மீரி மிளகாய் நம்ம வீட்டில் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாம் போட்ட பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு வதங்கினதுக்கப்புறம் இதில் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்க்கணும் தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும் அப்போ தான் தக்காளி நமக்கு நல்லா மசியும் இப்போ இதை மூடி போட்டு வச்சுருங்க அதுக்குள்ளாட்டும் இந்த சைடு பார்த்தோன்னா நமக்கு காய்கறிகள் நல்லா நல்லா வெந்துருச்சு இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து கீழே ஊற்ற வேணால் இதை என்ன பண்ணுங்கள் ஒரு கிண்ணத்தில் சேவ் பண்ணி வைங்க இதை நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம் நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கனால பாருங்கள் கலரே வந்து அழகாக இருக்குது நமக்கு இந்த ரெட்டு கலர் வந்து அதில் கிடைக்கணும் அப்படின்றதுக்காத்தான் நம்ம வந்து இந்த பீட்ரூட் சேர்த்துருக்கோம் இப்போ தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டு இந்த காய்கறியை நல்லா ஃபஸ்ட்டு மசிச்சுக்கணும் தண்ணியோடு சேர்த்து காய்கறியை மசத்தோன்னா அந்தளவுக்கு நமக்கு மசியாதுங்க அதனால தான் வந்து தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணதுக்கப்புறமா இந்த காய்கறியை மசிச்சுக்கணும் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நம்ம இந்த காய்கறியை மசிச்சுக்கணுங்க பாருங்கள் இது நல்லா நான் கம்ப்ளீட்டாக மசிச்சுட்டேன் நீங்கள் கட்டாயமாக ஒன்று பருப்பு மத்து இல்லை அந்த மேஷர் ஏதாவது ஒன்றில் அவசியம் வந்து மசிக்கணும் அப்படி நம்ம வீட்டில் ரெண்டுமே இல்லை அப்படின்னாக்கா நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையில் தான் நீங்கள் இதை பணிஞ்சு விட முடியும் இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா மேஷ் பண்ணி வச்சாச்சு இப்போ அடுத்த ஸ்டெப்பாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம இங்கே பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுருணும் இப்போ காய்கறியை சேர்த்துட்டு நம்ம மசாலாவை வசித்தோம் அப்படின்னாக்கா அந்தளவுக்கு அது மேஷ் ஆகாது அதனால் இந்த மசாலாவை செப்பரேட்டாக தனியாக நல்லா இதை வந்து மேஷ் பண்ணிடணும் அந்த காய்கறியும் அந்த பக்கம் நம்ம நல்லா தனியாக மேஷ் பண்ணிடணும் மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை சேர்க்கணும் ஏன் அப்படின்னா கடைங்களில் பார்த்திங்கன்னா அவங்க பெரிய டவா வச்சுக்கிட்டு அவங்க வந்து பெரிய மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு சீக்கிரமாக மேஷ் ஆகிரும் நம்ம வீட்டில் வானலில் செய்கிறனால நமக்கு இந்த மாதிரி நம்ம ரெண்டு சைடுமே மேஷ் பண்ணிவிட்டு இதை பண்ணணும் இப்போது ஸ்டெப் த்ரீ என்ன அப்படின்னாக்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணி நம்ம ரெசிபியை கம்ப்ளீட் பண்ண போகிறது தான் ஸ்டெப் த்ரீ மசாலாவே நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா ஒன்றுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு மேஷ் பண்ணுங்க மேஷ் பண்ணதுக்கப்புறமா நாம் கடைஞ்சி வச்சிருக்கிற நம்ம காய்கறியை இதில் சேர்க்கணும் இப்போ காய் தான் சேர்த்துருக்கோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு பாருங்க நல்லா எல்லாம் நல்லா கூலாயிடுச்சு அந்தளவுக்கு இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி நான் வறுத்து எப்போவுமே அரைச்சி வச்சுக்குவேன் அது பவுடராக இருக்குது அது ஒரு டீஸ்பூன் கடைசியாக இதில் முக்கியமாக சேர்க்க வேண்டியது பாவ் பாஜி மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாவ் பாஜி மசாலா நமக்கு கடைங்களில் கிடைக்குதுங்க பேக்கெட் வந்து இருபத்தஞ்சி தான் அதை அவசியம் வாங்கி நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்ததுக்கப்புறம் மசாலாவும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னுமே ஒரு தடவை ஒரு நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கணும் இந்த பாவ் பாஜி ரெசிபி அப்படிங்கிறதே பார்த்தோம்னா இது நல்லா நம்ம காய்கறிகளை நல்லா கூலாக்கி மேஷ் பண்ணி நம்ம அந்த ப்ரெட்டோட அந்த பண்ணோட சாப்பிட்றது தான் வந்து இது டேஸ்ட்டே அதனால் இது நல்லா எந்தளவுக்கு மேஷ் பண்ண முடியுமோ அதை மேஷ் பண்ணிவிட்டு இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ஏற்கனவே ரெண்டு தடவை உப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துட்டு இப்போ நம்ம காய்கறிகள் வேக வச்சுருந்த தண்ணி எடுத்து சேர்த்துக்கணும் இந்த பாஜி ரெசிபி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அதனால் தேவையான அளவு அந்த காய்கறிகளோட தண்ணி சேர்த்துட்டு இன்னுமே வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணதுக்கப்புறமா மேலே மல்லித்தலை கார்னிஷ் பண்ணணும் இதுக்கும் மேலே கொஞ்சம் பட்டர் சேர்க்கணும் பட்டர் வந்து நம்ம இடையில எப்போவுமே சேர்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு சேர்த்தோம் அதே போல் இப்போ லாஸ்ட்டில் சேர்க்குறோம் அப்போ நமக்கு டேஸ்ட் இன்னும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பாவ் பன் எடுத்து ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு பேர் தான் நம்ம பாவ் பன்னு சொல்லுவோம் இந்த பாவ் பன் எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா நடுவில் கட் பண்ணிக்கணும் நடுவில் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இன்வெர்ட்டடாக திருப்பி நம்ம தோசை டவா மேலே வச்சு அதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த பாவ் பாஜி மசாலா பேக்கெட்டில் இருக்குது பார்த்திங்களா அதை ஒரு சில பிஞ்சஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பாவ் பாஜி மசாலா இருக்குது பார்த்தீங்களா இதையும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அது இதுக்கும் மேலே பொடியான இருக்குன்னா மல்லித்தலை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்லேயே இந்த பட்டரில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த பாவ் எடுத்து அந்த மசாலா மேலே வச்சு ஃப்ரை பண்ணணும் நாலு வெஜிடபிள்னு சொல்லிட்டு அஞ்சு வெஜிடபிள் வந்து போட்டிருக்கேன்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் வேண்டாம் அப்படின்னாக்க பீட்ரூட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ சூப்பரான பாவ பாஜி அதாவது பாவும் ரெடி ஆகிடுச்சு பாஜியும் ரெடி ஆகிடுச்சு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா இதை நம்ம எப்படி காம்பினேஷனாக சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா இந்த மசாலாவோட கொஞ்சம் வெங்காயம் அதே மாதிரி லெமன் இந்த லெமன் எடுத்து அந்த வெங்காயத்தில் புளிஞ்சு விட்டுட்டு நாம் அந்த வெங்காயத்தோடு தொட்டு தொட்டு இந்த பன் எடுத்து மசாலாவில் சாப்பிட்டோம்னாக்க சூப்பரான பவ் பாஜி நமக்கு வீட்டிலையே தயார் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்